சுபம் வித்யா மந்திர் பள்ளி வழங்கும் நிகழலை வகுப்பிற்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு இரண்டாம் வகுப்பிற்கான மெய்யெழுத்துக்கள். கற்றல் நோக்கம். மாணவர்களே, தமிழ்மொழியில் மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18 உள்ளன. இவை நம் தாய்மொழியின் உடலாக கருதப்படுகின்றன. இவை தனித்தே இயங்காதவை, பிற எழுத்துக்களில் துணை கொண்டுதான் இயங்கும் என்பதையும் மெய்யெழுத்தின் 3 பிரிவுகளையும் அறிய செய்தலே இப்பாடத்தின் நோக்கமாகும். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. அவை இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், இ, இர், இல், இவ், இழ், இல், இர், இன். மாணவர்களே, இந்த 18 மெய்யெழுத்துக்களையும் 3 வகைகளாக நாம் பிரிக்கின்றோம். அவை வல்லினம், மெல்லினம், இடைனம். வ, இல், லி, ந, இம். வல்லினம், அதாவது இங்கே கொடுத்திருக்கும் 6 எழுத்துக்களும் மிகவும் வன்மையாக, அதாவது வலிமையான சத்தத்துடன் ஒலிக்கப்படுகின்றன. பாருங்கள், பார்ப்போம். இக், இச், இட், இத், இப், இர். இவை அனைத்தும் வலிமை, அதாவது அழுத்தத்தை தரக்கூடிய எழுத்துக்கள். இரண்டாவது மெல்லினம். மே, இல், லீ, ந, இம். மெல்லினம் என்றால் மென்மையான ஓசையுடைய எழுத்துக்கள். வாருங்கள், காண்போம். இங், இஞ்ச், இன், இந்த், இம், இன். இவை யாரும் மெல்லின எழுத்துக்கள். மூன்றாவது இடையினம். இ, டை, இ, ந, இம். அதாவது இடையினம் என்றால் வல்லினத்திற்கும் மெல்லினத்திற்கும் இடைப்பட்ட எழுத்துக்கள், இடைப்பட்ட ஓசையினை உடையவை. அவை இ, இர், இல், இவ், இழ், இல். இவை யாரும் இடையின எழுத்துக்கள். வாருங்கள் மாணவர்களே, வல்லினம், மெல்லினம், இடையினம் தொடர்பான பயிற்சிக்கு செல்வோம். பயிற்சி 1. மாணவர்களே, வல்லினம், மெல்லினம், இடையினம் எழுத்துக்கள் தொடர்புடைய சொற்களை நாம் தற்போது காண இருக்கின்றோம். முதலில் வல்லின எழுத்துக்களை பூர்த்தி செய்வோம். பாருங்கள், இக்கு, இஞ்ச், இவை இரண்டும் வல்லின எழுத்துக்கள். அவற்றை கொண்டு நிரப்பலாம். ப, இக், க, இம், பக்கம். இரண்டாவது தச்சர். த, இச், ச, இர், தச்சர். இரண்டாவது மெல்லின எழுத்துக்கள். இங்கே மெல்லின எழுத்துக்கள் எவை? முதலில் இங், இரண்டாவது இஞ்ச். நாம் வட்டமிட்ட 2 எழுத்துக்களுமே மெல்லின எழுத்துக்கள். சங்கு, ச, இங், கு, சங்கு. இ, இன், ஜி, இஞ்சி. இ, இன், ஜி, இஞ்சி. மூன்றாவது இடையின எழுத்துக்கள். க, இல், கல். தே, இர், தேர். மாணவர்களே, நாம் தற்போது வல்லின, மெல்லின, இடையின எழுத்துக்களை கொண்டு சொற்களை பூர்த்தி செய்தோம். வாருங்கள், ஒருமுறை வாசிப்போம். பக்கம், சங்கு, கல், தச்சர், இஞ்சி, தேர். கற்றல் வெளிப்பாடு. மாணவர்கள் இப்பாடத்தின் மூலம் மெய்யெழுத்துக்கள் 18 அவற்றின் 3 பிரிவுகளையும் எளிய பயிற்சிகளின் மூலம் அறிந்து கொண்டார்கள். நன்றி.